அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியமான சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய படைப்புகளின் அதிசயங்களை பற்றி பார்த்து வருகிறோம். அந்த வகையில் குர்ஆனை உண்மைப்படுத்தும் சமீப கால அறிவியலை பற்றி பார்க்கலாம். கடல்களுக்கு மத்தியில் தடுப்பை ஏற்படுத்தி இருப்பதாக இறுதி இறைவேதமான அல் குர்ஆனில் ஏக இறைவனான அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இதனை சமீப கால அறிவியல் எப்படி உண்மைப்படுத்துகிறது என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். இன்றைய நவீன அறிவியல் பல்வேறு உபகரணங்களின் உதவி கொண்டு எங்கெல்லாம் இருவேறு கடல்கள் கலக்குமோ அங்கே அந்த கடல்களுக்கு மத்தியில் தடுப்பு இருப்பதாக உறுதிப்படுத்துகிறது. இந்த தடுப்பின் காரணமாக இரு கடல்களும் தன்னுடைய தனித்தன்மையில் எந்த மாற்றமும் ஏற்படாமல் நிலைத்து இருக்கின்றன. அதாவது அதனுடைய வெப்பம், pH, உப்புத்தன்மை, கடத்தும் திறன், அடர்த்தி போன்ற தன்மைகளில் எந்தவிதமான மாற்றமும் ஏற்படுவது இல்லை. இந்த தகவலை டேவிஸ் என்கிற அறிஞர் எழுதிய பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஓசனோகிராஃபி என்ற புத்தகத்தின் 92 மற்றும் 93 பக்கங்களில் காணலாம். இரு கடல்கள் கலக்கும் இடத்தில் எந்த மாதிரியான நிகழ்வுகளும் விளைவுகளும் ஏற்படுகின்றன என்பதை ஆய்வு செய்வதற்காக ஆராய்ச்சியாளர்கள் ஒரு இடத்தை தேர்வு செய்கின்றார்கள். அந்த இடம்தான் மத்திய தரைக்கடலும் அட்லாண்டிக் பெருங்கடலும் கலக்கும் இடமாகும். இந்த இடத்தை பற்றியும் இந்த இரு கடல்களும் கலந்த பின்பும் எப்படி தன்னுடைய தன்மைகளில் மாறாமல் இருக்கிறது என்பதை பற்றியும் இப்போது பார்க்கலாம். கிப்ரல்டர் சில் என்று புவியியல் அறிஞர்களால் அழைக்கப்படும் இடத்தில் மத்திய தரைக்கடல் அட்லாண்டிக் பெருங்கடலுடன் கலந்து கிட்டத்தட்ட 1000 மீட்டர்களையும் தாண்டி ஊடுருவிய போதும் அதன் வெப்பம், உப்புத்தன்மை, அடர்த்தி முதலிய தன்மைகளில் எந்தவிதமான மாற்றமும் ஏற்படுவது இல்லை. கெனன் என்ற அறிஞரால் எழுதப்பட்ட மெரைன் ஜியாலஜி என்ற நூலின் 43 பக்கத்தில் இந்த தகவல்களை காணலாம். அதனை தெளிவுபடுத்தும் விதமாக அதன் புவியியல் வரைபடத்தை அனைவருக்கும் முன்னால் சமர்ப்பிக்கின்றோம். மிக சமீப காலத்தில் தலைசிறந்த புவியியல் வல்லுநர்கள் அதிநவீன உபகரணங்களை கொண்டு கண்டறிந்த உண்மையை 1400 வருடங்களுக்கு முன்னால் இறுதி இறைவேதமான குர்ஆன் எப்படி சொல்லிக் காட்டுகிறது? பிஸ்மில்லாஹி ர்ரஹ்மானி ர்ரஹீம் மர்ஜல் பஹ்ரைனி யல்தகியான் بينهما برزخ لا يبغيان فبأي آلاء ربكما تكذبان. இரு கடல்களையும் அவனே சந்திக்கச் செய்தான். ஆயினும் அவைகளுக்கிடையில் ஒரு தடுப்புண்டு. அந்த தடுப்பை அவ்விரண்டும் மீறாது. ஆகவே மனித மற்றும் ஜின் கூட்டத்தினரே, நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இறைவனுடைய அருட்கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள்? 55:19-21. கண்ணியமான சகோதர சகோதரிகளே, அறிவியல் வளர்ச்சியே இல்லாத 1400 வருடங்களுக்கு முன்னால் இந்த வசனத்தை குர்ஆன் எப்படி சொல்லி காட்டியது? குர்ஆன் சத்திய வேதம் என்பதற்கு இந்த ஒரு வசனமே போதுமானது. கண்ணியமான சகோதர சகோதரிகளே, ஏக இறைவனான அல்லாஹ் திருமறையில் பல இடங்களில் அவனுடைய படைப்பாற்றலை பற்றி சொல்லி காட்டுகின்றான். இதனை சொல்லி காட்டுவதற்கான நோக்கம் என்ன? நாம் இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்பதுதான். நாம் மட்டும் நேர்வழியில் இருந்தால் போதாது, மாறாக உலக மக்களை சத்தியத்தின்பால் அழைக்கக்கூடிய, சொர்க்கத்தின்பால் அழைக்கக்கூடிய அழைப்பு பணியை நம்முடைய வாழ்வின் இறுதி மூச்சு வரை செய்வோமாக. அல்லாஹுவே, எங்களை நேர்வழியில் செலுத்தி அதில் உறுதிப்படுத்துவாயாக.